மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. தமிழ் கடவுள் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும் வழக்கம். கோடை வசந்த விழாவை முன்னிட்டு கொண்டாடப்படும் பங்குனி திருவிழா நிகழ்ச்சியில் உற்சவர் தினமும் காலையிலும் மாலையிலும் சிம்ம வாகனம், தங்கமயில் வாகனம், தங்க பல்லாக்கு, தங்க குதிரை வாகனம், நந்தி வாகனம், கஜேந்திர வாகனம், பச்சை குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பெரிய ரத வீதி, கீழரத வீதி, மேல ரத வீதி, சன்னதி தெரு வழியாக உற்சவர் வீதி உலா நடைபெறும். இன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய பங்குனி விழா வரும் 26 தேதி 12 நிகழ்ச்சியாக சூரசம்ஹார லீலை நடைபெறும். பின்னர் 27 தேதி 13 நாள் நிகழ்வாக பட்டாபிஷேகம் நிகழ்ச்சியும், 28 தேதி 14 நாள் திருவிழா திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. 29 தேதி 15 நாள் திருவிழா நிகழ்வாக பெரிய திருத்தீர் கிரிவலப்பாதையில் வலம் வரும். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வுடன் துவங்கியது. விழாவிற்கு திருக்கோயில் துணை ஆணையர் சுரேஷ் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் சத்தியபிரியா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் சுமார் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நம்பர் 1 டிவி தொப்பாளர் ரமேஷ் உடன் செய்தியாளர் வி காளமேகம். Na
சாம்பாசன கல்யாண சுப்பிரமணிய சுவாமி அனுபவமா அலங்க